அருட்பெரும் ஜோதி, ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, சில பேர் கேட்பாங்க, என்ன மாதிரி நிற உடையை எந்தெந்த நாட்களில் போட்டால் ரொம்ப நல்லது, ஆன்மீக ரீதியாக எந்த உடையை நீங்கள் குறியிட்டு காட்டுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதன் ரகசியத்தை இன்று நாம் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. அன்பு அன்பர்களே, நாட்களுக்கான நிறங்கள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கின்றது. அந்த நாட்களுக்கான அதிபதி கடவுள்களை சார்ந்த நிறத்தை நாம் அணிவதன் மூலமாக நாமும் அந்த பிரபஞ்சமும் ஒரு இயக்கத்திற்குள் வருவோம். அதாவது இரண்டு பேராற்றல்களும், நம்ம ஒரு பேராற்றல், இந்த பிரபஞ்சம் மிக பிரம்மாண்டமான ஒரு பேராற்றல், அபரிதமான பேராற்றல். இந்த இரண்டு பேராற்றல்களும் ஒன்று இணையும் பொழுது அந்த நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நேர்மறையாகவும் இருக்கும். நேர்மறை சிந்தனையே நேர்மறை செயல்பாடுகளுக்கு வரும். நேர்மறை செயல்பாடுகளே நேர்மறை காரிய சித்தியை நமக்கு ஏற்படுத்தி தரும். அதன்படி ஒவ்வொரு நாட்களுக்குரிய நிறங்களை நான் சொல்கிறேன். இந்த நிறத்திலோ அல்லது இந்த நிறம் சார்ந்த ஏதாவது ஒரு பொருளையோ அந்த நாளில் உங்கள் கூட வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி மாறுறதை உணர முடியும். நான் சொல்வதை மட்டும் நீங்கள் கேட்காம சொல்கிறதை செயல்படுத்தினதுக்கப்புறம் இந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வரலாம். அதன்படி நான் என்னோட அனுபவத்தில் இருக்கக்கூடிய சில உடைகளை போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விஷயம், நாங்கள் பதிவு பண்ணுற அன்று வந்து வியாழன். நம்ம சித்தர்கள் வியாழக்கிழமை தான் முதல் நாளாக குறிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே ஒரு சூட்சம ரகசியமாக பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு இதை சொல்ல வரேன்னா, வியாழக்கிழமை மஞ்சள் நிற உடை, அதாவது குரு பகவானுக்கான நிறத்தை நம்ம மஞ்சள் என்று சொல்கின்றோம். அதனால் மஞ்சள் நிற உடை மங்களகரத்தை தரும், எதிர்மறையை போக்கும், நேர்மறை ஆற்றல்களை பெருக்கும், ஆனந்தத்தை தரும். ஆதலால் வியாழக்கிழமை குருநாள் மஞ்சள் நிற உடையை அணிந்து கொள்ளலாம். அடுத்தது வெள்ளி. வெள்ளிக்கிழமை வந்து இரண்டு கலர்களுக்கு போகலாம், ஒன்று சக்திக்கும் இன்னொன்று மகாலட்சுமிக்கும் தான். ஸோ அந்த ரெண்டு கலரில் ஒன்று வெள்ளை நீங்கள் போகலாம் அல்லது சிவப்பு நிற உடையில் போகலாம். ஏன்னா வெள்ளை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, லட்சுமிக்கு மனம் வெள்ளையாக இருந்தவங்க மட்டும் தான் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வளமுறி சங்கு வெள்ளை. நம்ம பார்க்கடலிருந்து மகாலட்சுமி வந்ததாக ஐதீகம். அந்த பார்க்கடல்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்தம் வெள்ளையாகவும், அதில் இருக்கக்கூடிய உப்பு வந்ததுக்கும் அதுவும் வெள்ளையாகவும், ஐராவதம் என்ற ஒரு யானை வந்ததாகவும் அந்த யானையோட நிறமும் வெள்ளையாக இருந்ததாக சொல்லுவாங்க. அதனால் வெள்ளி வெள்ளை நிறத்தை அணிவது சிறப்பு, சிவப்பு நிறத்தை பெண்கள் அணிவது சிறப்பு. சனிக்கிழமையோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, மல்டி கலர் டே அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் அது வந்து சனி கிரகத்துக்கான நாளாக இருந்தாலுமே அது நவ கிரகங்களை வழிபாடக்கூடிய நேரங்கள். அதனால் நவ நிறங்களும் கலந்த மிக்சடு கலர் ட்ரெஸ் அணிவதற்கு சிறந்த நாள் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வந்து சூரியன் பகவானுக்கானது. சூரியன் என்றால் நீங்கள் ஆரஞ்சு போகலாம், மஞ்சள் போகலாம், அல்லது கோதுமை நிற கலர்களை தாராளமாக அணிந்து கொள்ளலாம். திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்கான நிலம். சந்திரன் என்பது வெண்மையைத்தான் குறிக்கும். வெண்மையுடன் இணைந்த நீல நிற ஆடையை நீங்கள் திங்கட்கிழமை அணிந்து கொள்ளலாம். செவ்வாய் துர்கைக்கான நாள். நமது செவ்வாய்க்கான அதிபதி முருகன். முருகன் துர்கை இரண்டும் சேர்த்தீர்கள் என்றால் நீங்கள் அணிய வேண்டியது சிவப்பு நிற ஆடை. புதன்கிழமை குபேர பகவானுக்கான நாள். புதன்கிழமை குபேர பகவான் என் நெற்றில் நீங்கள் பார்க்கக்கூடிய நிறம்தான். ஆம், பச்சை நிறம். பச்சை நிற ஆடையை நீங்கள் புதன்கிழமை அணிவது அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். இது மட்டுமில்லாமல் விரத தினங்களிலும் முக்கிய விசேஷ தினங்களிலும் நீங்கள் பரிகாரங்கள் செய்யக்கூடிய தினங்களிலும் நீங்கள் பட்டாடையோ அல்லது சுத்தமான கதராடையோ அணிவது நலம். இதை புரிந்து கொண்டு இந்த ஆடையை அணிந்து செயல்படுத்தி பாருங்கள். நன்மையை உங்களுக்கு தந்தால் அதை தொடர்ந்து செயல்படுத்துங்கள். நிச்சயமாக அது நன்மையே தரும் என்பது உறுதி. ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஆடையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியமாக ஒரு
எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கும் வரட்டும். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கிறேன். என்னை சந்திப்பதற்கும் நான் எழுதின புத்தகங்களை வாங்குவதற்கும் என்னோட தனிநபர் ஆலோசனைகளை வாங்குவதற்கும் கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது டாக்டர் ஸ்டாரானந்தராம் அப்படிங்கிற யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இது போல பல சூட்சம ரகசியங்களை எளிய முறையில் உங்களுக்காக தரேன். வாருங்கள், வளம் பெற்று நலம் பெற. நன்றிகள் கோடி.